டோக்கியோ ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் ஒவ்வொருவரும் 75 பள்ளிகளுக்கு சென்று விளையாட்டுகளில் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஒலிம்பிக் தொடர் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தார். ஆப்கன் விவகாரம் குறித்து விவாதிக்க ஐநா மனித உரிமை கவுன்சிலின் சிறப்பு கூட்டம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் ஆசீர்வாத யாத்திரை நிகழ்ச்சி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். நீட் தேர்வு குறித்து நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அரசியல் தலையீடு எதுவும் கிடையாது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நியூசிலாந்தில் ஒருவருக்கு டெல்டா கொரோனா பாதிப்பு நாடு முழுவதும் 3 நாட்களுக்கு பொது முடக்கத்தை அறிவித்தார் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன்.